எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, இயேசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, இயேசப்பா உனக்கு நன்மை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 20:13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். அன்பானவர்களே, பாடலுடைய வல்லமை, துதியின் வல்லமையை குறித்து தீர்க்கதரிசிங்க சொல்லுகிறார், இவர் பாடகன் அல்ல, ஆனால் பாடுகிறார். பாடலின் மகத்துவத்தை அறிந்தவராய் தீர்க்கதரிசி கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனை பொல்லாதவனுடைய கைக்கு தப்புவிக்கிறாராம். அப்போ பொல்லாதவருடைய கைக்கு நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு சங்கீதம் 8:2 பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போடுகிறதற்கு தேவரீருடைய சத்துருக்கள் நிமித்தம் பிள்ளைகள் பாலகருடைய வாயில பலனை உண்டாக்கினீர் என்று எழுதப்பட்ட சத்தியத்தின்படி யோசேபாத் தனக்கு விரோதமாய் வந்த ராஜாக்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய போல கர்த்தரை துதிச்சார், கர்த்தரை பாடினார், பாடுகிறதற்கான ஆட்களை நிறுத்தினார். கர்த்தர் யுத்தம் செய்யும்படியாய் கடந்து வந்தார், ஜெயத்தை கொடுத்தார். உங்க பிரச்சனை எனக்கு என்னன்னு தெரியாது. உங்க பாடல் அதிகரிங்க, உங்க துதி அதிகரிங்க, உங்க ஆராதனைகள் அதிகரிக்கப்படட்டும், உங்க ஸ்தோத்திரங்கள் அதிகரிக்கட்டும், ஆயிரம் ஆயிரமான ஸ்தோத்திரங்கள் ஏறிடுங்க. பொல்லாதவருடைய கைக்கு நம்மளை காப்பாத்துறதுக்கு வல்லமை உடையது எதுன்னு கேட்டா கர்த்தரை துதிக்கிற துதி. உங்க வாயை வெறுமையாகவோ அல்லது உங்க வாயை வேற ஏதாக காரியங்களுக்காக மட்டும் நம்ம பயன்படுத்தாத படுக்கை, பேச்சுக்காக மட்டும் இல்லை, தேவனை ஸ்தோத்தரிக்கிறதற்கு, கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தும் பொழுது மெய்யாகவே பொல்லாதவருடைய கைகளுக்கு காப்பாற்றுகிற சக்தி நீங்க பாடுற பாடலுக்கு, நீங்க சொல்ற துதிக்கு இருக்கிறது. தொடர்ந்து ஆராதனைகளை அதிகரிக்க செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையட்டும். நீ துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவர். உம்மை துதிக்கிற இந்த வேளையிலே எளியவர்களை காப்பாற்றுகிற தேவன், ஏழைகளை காப்பாற்றுகிற தேவன், நெருக்கப்படுகிறவர்களை சஞ்சலப்படுகிறவர்களை காப்பாற்றுகிற தேவன், தமது கரத்தை நீட்டு உயிராக, தமது மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்வி பரே சுவநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். God bless you. Have a blessed day. மறக்காத படிக்கு மற்றவங்களோடு கூட நீங்க பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.